ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நேயர் ஒருத்தர் எப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு யாரெல்லாம் கிரியேட் பண்ணலாம், அதுக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஒரு ட்ரஸ்ட்டை வந்து யார் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது பை எவ்ரி பர்சன் கம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட், யார் வேணாலும் வந்து அதை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த பெர்மிஷன் வந்து பிரின்சிபல் சிவில் கோர்ட்டில் வந்து ஆஃப் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் சிவில் கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும், இதுக்கான ஆவணங்களை சப்மிட் பண்ணி, இன்கேஸ் மைனர் இருக்காங்கன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் கார்டியன் யாரோ அவர் சப்மிட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வாங்கணும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில், ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா என்னெல்லாம் வந்து ஒரு எசென்ஷியல் ஆஸ் பர் த ட்ரஸ்ட் ஆக்ட், இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் முடியும். முக்கியமாக இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன், நாலு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்டென்ஷன், என்னத்துக்காக க்ரியேட் பண்ண போகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக ட்ரஸ்ட்டு, அதோட பெனிஃபிஷியரி யார் யார், அந்த ட்ரஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிலாம் என்னென்ன, அந்த இன்கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரஸ்டினா அதுக்கான ஆவணங்கள்லாம் என்ன, முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கணும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரஸ்ட், நீங்கள் ட்ரஸ்ட்டு வந்து என்ன கிளாசிஃபிகேஷனில் வருது, அந்த ட்ரஸ்ட்டோட முக்கியத்துவம் என்ன, பப்ளிக்கா ப்ரைவேட்டா, அது என்ன கண்டென்ஷனுக்காக இன்டென்ஷன், அந்த வந்து என்னென்ன கண்டஸ்ட்காக அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த கிரியேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 4 & 6 வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இப்போது இந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், லாஃபுல் ட்ரஸ்ட், அன்லாஃபுல் ட்ரஸ்ட். இப்போது லாஃபுல்லாக பண்ணுறதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு சில அன்லாஃபுல் விஷயங்கள் அந்த ட்ரஸ்ட்டில் பண்ணால் என்டையர் விஷயமே அன்லாஃபுல் ஆகிடும், அப்புறம் அது வந்து வாய்ட் ட்ரஸ்ட் ஆகிடும். அது என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்பிடன் ஆர் பை லா, லாக்கு புறம்பான விஷயங்கள், அதுக்கு ஆப்போசிட் சைடான விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து வாய்ட் ஆகிடும், அந்த ட்ரஸ்ட்டே வந்து இன்வேலிட் ஆகிடும். அப்புறம் ஃப்ராடுலண்ட் விஷயம், ஏதாச்சும் இன்ஜுரி, காஸ் ஆஃப் இன்ஜுரி டு த பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர், வேற ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை வந்து அபகரிக்கிறதோ இல்லை இன்னொருத்தருக்கு இன்ஜுரி பண்ணுறதோ, இல்லை ரெகார்டிங்க இம்மாரல் ஆக்டிவிட்டி, பப்ளிக் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணாலே, நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நல்ல விஷயத்துக்கு கணக்காமிச்சிட்டு அதில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றது ப்ரூவ் ஆனாலே அந்த என்டையர் ட்ரஸ்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணப்படும், அது வந்து டோட்டலி வாய்ட் ஆகிடும், க்ரியேட் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ட்ரஸ்ட் செக்ஷன் 4 வந்து இதுக்கான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து அதை செக் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி எ லாஃபுல் லீகல் மேட்டர்ஸ், கிளியராக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இந்த ட்ரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், இது வந்து செக்ஷன் 6 வந்து சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, என்ன இன்டென்ஷனுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க, பர்பஸ் என்ன, பெனிஃபிஷியாரு, ட்ரஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டின்னு, இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக வந்து வச்சுருக்கணும். ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய ஃபார்மாலிட்டிஸில் முக்கியமான விஷயம் வந்து கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிரின்சிபல் சிவில் கோர்ட்டில் ஒரு அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், செக்ஷன் 7 சொல்லியிருப்பாங்க இந்த டீட்டெயில்ஸை. இன்கேஸ் மைனராக இருக்காங்க அண்ட் பிஹாஃப் ஆஃப் தெம் வந்து கோர்ட்டில் வந்து அதுக்கான அப்ரூவல் வாங்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன, அது வந்து வேலிடான ப்ராப்பர்ட்டியாக அவங்களது, அந்த இன்டென்ஷன் வேலியா, அவங்க வந்து ட்ரஸ்ட்டில் வந்து அதாவது சர்டனிட்டி ஆஃப் இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷன் வந்து லாஃபுல்லாக இருக்கா, அவங்க சொல்கிற இன்டென்ஷன், இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு என்ன பிராண்டுக்காக அது உருவாக்குறாங்க, என்ன விஷயத்துக்காக, அது வந்து லாஃபுல்லாக இருக்கா, அப்ஜெக்டிவ் கரெக்டாக இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஓன் ப்ராப்பர்ட்டியா. ஸோ இதெல்லாம் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக செஞ்சு, அதுக்கு பெரிய ஃபார்மாலிட்டி இல்லைனாலும் இந்த அப்ரூவல்ஸை வாங்கி அதுக்கான ட்ரஸ்ட்டை நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த உருவாக்குறதுக்கான இந்த இன்டென்ஷன், பர்பஸ், பெனிஃபிஷரி, ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, யாருக்கு இந்த ட்ரஸ்ட்டு வந்து அந்த ட்ரஸ்டிக்கு வந்து இந்த எழுதி கொடுத்த இந்த ஆவணங்கள். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோடது இல்லை, நீங்கள் வந்து பெனிஃபிஷரிக்காக தான் இதை பண்ணுறோம், நம்மளோட பர்சனல் பெனிஃபிட்டுக்குன்றதை தவிர்த்து, இது ஒரு பப்ளிக்காக ப்ரைவேட்டாக, பப்ளிக்னால் என்னென்னலாம் பப்ளிக்காக வருது, ப்ரைவேட்னால் என்ன ப்ரைவேட்டாக வருது, இது எவ்வளோ நாளைக்கு வருது, என்ன இயர்ஸ்க்கு வருது, என்ன மாதிரியாக வருது, இதில் வந்து யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி
இவங்க அட்வொகேட் மூலமா இதை கம்ப்ளீட்டாக இதை வெரிஃபை பண்ணி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சரிவர ஆவணங்கள் பதிவு பண்ணி இதை வந்து பெர்மிஷன் வாங்கி ரன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கிரியேஷன் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கான பேசிக். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டீட்டெயிலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன், இல்லை அடுத்த ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.